வணக்கம். ஃபாஸ்ட் 7 கரூர் மாவட்ட செய்திகள். தோகைமலை அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சுவர் இடிந்து உள்ளது. உடனே நடவடிக்கை எடுக்க கோரி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோரிக்கை. தோகைமலை அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த பள்ளியில் 1456 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். கடந்த 10 மாதத்திற்கு முன்னதாக கஜா புயல் வீசியது. இந்த புயலால் சுற்றுச்சுவர் அருகில் உள்ள மரம் சுற்றுச்சுவர் மீது விழுந்ததில் சுவர் பெரிதும் பாதிக்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் வளர்மதி இது குறித்து பொதுப்பணித்துறையில் தகவல் அளித்துள்ளார். அதன் பிறகு 4 மாதத்திற்கு முன்னதாக 2 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அதிகாரியின் அலட்சியத்தால் இன்று வரை பணிகள் துவங்கவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டால் டெண்டர் விடுகிறோம் என்று நாள் கடத்தி வருகிறார்கள். ஆனால் இங்கு மாலை இரவு நேரங்களில் மது அருந்துதல், சட்டத்திற்கு புறம்பான செயல்கள், ஆடுகள், பன்றிகள், நாய்கள் ஆகியவை உள்ளே சென்று அசிங்கப்படுத்தி வருகின்றது. அரசு அதிகாரிகள் இப்பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுபோன்று 1996-97 கரூர் மாவட்ட எம்பியாக இருந்த நாட்ராயன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ₹3.5 லட்சத்தில் 2 வகுப்பறை கொண்ட கட்டிடம் கட்டி கொடுத்தார். தற்போது மேற்கூரை இடிந்து கம்பி தெரியும் அளவில் காணப்படுகிறது. இதனால் மாணவ மாணவிகள் மரத்தடியில் மண்ணில் அமர்ந்து பயிலும் நிலை, கட்டிட வசதி இல்லை. அதனால் அதிகாரிகள் அலட்சியத்தால் மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றார்கள். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் வளர்மதி கோரிக்கை வைத்துள்ளார்.